வணக்கம், வெல்கம் டு ஜான் சிமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மெலாஸ்மான்னு சொல்லக்கூடிய மங்கு, அதுக்கான ஒரு தீர்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய சருமத்தில் ஒரு சின்னதாக மச்சம் மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆரம்பித்து அதுக்கப்புறம் முகத்தில் பாதி இடத்துக்கு அது பரவிடும். இது ஒரு பெரிய வியாதியே கிடையாது. சீக்கிரமே இதுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறத நம்ம காண்றலாம். இது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா உதட்டோட மேல் பகுதியில், அப்படி இல்லை மூக்கு பகுதியில், கன்னங்களில், நெற்றி பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே கருமை நிறத்தில் திட்டுக்கள் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா சிலருக்கு கருமை நிறத்தில் புள்ளிகள் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இது பெரும்பாலும் ப்ரெக்னென்சி டைமிங்கில் சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு தைராய்டு போன்ற பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வரும். அதிகப்படியான வெயிலில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா கூட அதன் காரணமாகவும் அவங்களுக்கு வரும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெர்த்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில பில்ஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு மெலாஸ்மா வர்றதுக்கு காரணம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சிலர் வந்து ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா முகத்துக்கு பூசக்கூடிய அந்த பூச்சிகள் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி அவங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னாலும் மெலாஸ்மா வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சிலர் வந்து ஏதாவது மெடிக்கேஷன்ஸ், மருந்துகள் ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது மூலமாக ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம், இயற்கை முறையில் சரி பண்ணலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த முடக்கருத்தான் இலை, அதாவது முடக்காத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் முடக்கருத்தான் இலை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே மூட்டு வலி தான் ஞாபகத்துக்கு வரும். பெரும்பாலும் மூட்டுகளில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனாலும் சரிதான், அதாவது மூட்டு வலி, மூட்டு வீக்கம், மூட்டுகளில் சிவந்து போய் இருக்கிறது, முடக்குவாதம், கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதற்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம மெலாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்கு, அதுக்கு நம்ம எப்படி இந்த இலையை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படி மங்குவை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சரி பண்ணும் உங்களுக்கு. இ கூடுதலாக சொல்ல போனோம் அப்படின்னா தோலில் இருக்கக்கூடிய அந்த சொறி, சிரங்கு, சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகும் கூட அவங்களுடைய உடம்புல வந்து அப்படியே அரிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும், ரொம்ப சொறி ஏற்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே இந்த முடக்கருத்தான் இலை ரொம்பவே உதவியாக இருக்கும். இதை இன்றைக்கி நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முடக்கருத்தான் இலைகள் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவைப்படாது. இந்த விதை இருக்கும் இது உள்ள, அது நமக்கு தேவைப்படாது. இலையை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட அம்மி இல்லை அப்படின்னா இடிகள் இருக்கும், இடிகளில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம தண்ணீரே சேர்க்க வேண்டாம், ஏன்னா இந்த இலையில் இருக்கிற அந்த இந்த பதமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம இப்போ அரைச்சிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது நீங்கள் தனியாக எடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி அம்மி அப்படி இல்லை இடிக்கலில் தான் நம்ம வந்து இதை அரைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அம்மி இடிக்கல் நீங்கள் எடுத்துக்கோங்க. மிக்சியில் நீங்கள் போட வேண்டாம். எதுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மூலிகையெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறப்போ அந்த மிக்சியோட சூட்டில் வந்து உங்களுக்கு அதோட தன்மை கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இயற்கையாகவே கிடைக்கிற இந்த இலையை இயற்கை முறையிலேயே நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு 100% வந்து நம்ம அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் உங்களுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வேளைகள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் உங்களுடைய முகத்தை கழுவி எடுத்துடலாம். சாதாரண தண்ணீர் வச்சே நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 7 நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இது நிறைய நன்மைகளே நமக்கு தரக்கூடியது. உள்ள உணவாக மட்டும் இல்லாமல் வெளிப்புறமாகவும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக இதனுடைய அந்த குணத்தை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த மாசிக்காய். இந்த மாதிரி இருக்கும்.
இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஆர்கானிக் ஷோரூமில் கேட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது. சொல்லப்போனால் நீரிழிவு அந்த பிரச்சனையை கட்டுக்குள் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதை நம்ம உணவாக எடுத்துகிட்டு வரும்பொழுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதலினால் ஏற்படக்கூடிய அந்த துர்நாற்றம்னாலும் சரிதான், அப்படின்லாம் அவங்களுக்கு ரொம்ப அரிப்பு போன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் இந்த மாசிக்காயை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது நல்ல ஒரு தீர்வை நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி மங்கு அதுக்கு நம்ம இந்த மாசிக்காயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அம்மி நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஏதாவது உரசுக்கள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி உரசி நீங்கள் எடுத்துக்கோங்க. உரசுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி உரச முடியல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் பொடியாகவே கூட கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மாசிக்காய் பொடி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இவ்வளோ உரசி இருக்கோம், இதை நீங்கள் உங்களுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூக்கு பகுதியில் இருக்கும், அப்படி இல்லைனா உதட்டுக்கு மேல் பகுதியில் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. தன்னாலே உங்களுக்கு அப்படி காயணும் அந்த மாதிரி நீங்கள் விட்டுருங்க. சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முகத்தில் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு சீக்கிரம் காயணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனு கட்டியில் போய் உட்காந்துருவோம். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு நல்லா காயணும் அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ 20 நிமிடங்கள் கழித்து சாதாரணமாக நீங்கள் தண்ணீர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி ஜாதிக்காயை உரசோமோ அந்த மாதிரி நீங்கள் உரசுங்க, உரசி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 2 வேளைகள் கூட நீங்கள் செய்யலாம். தொடர்ச்சியாக ஒரு 7-லிருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், ஒரு 3 நாளிலே உங்களுக்கு அந்த தோலோட நிறம் மாறுறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்தளவுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக நமக்கு இந்த மாசிக்காய். ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி மங்குக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் போடுறேன். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படிலாம் அழகு குறிப்புகள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னு சொல்லி பார்த்தா காய்ச்சாத பால், பச்சை பால் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதாவது ரா மில்க் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். பசுமாட்டு பால் கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேக்கெட் பால் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பேக்கெட் பால் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அதில் சேர்க்க போகிறது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதாவது கஸ்தூரி மஞ்சள் பொடி, அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா முகத்துக்கு பூசக்கூடிய முட்டை மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க, உருண்டையாக நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் அந்த மாதிரி உள்ள மஞ்சளை கூட நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இந்த பப்பாளி பழக்கூழ். இது கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இந்த பப்பாளி பழம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாலும் மஞ்சள் பொடியும் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இது 1 நாளைக்கு 3 முறை நீங்கள் செய்ய, தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து சீக்கிரமே உங்களுடைய முகம் வந்து மாறும். சாதாரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த தோலோட நிறத்திற்கு உங்களுக்கு நல்லாவே மாற்றும். ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கோம், அது கூடவே நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். காய்ச்சாத பால் தான் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். காய்ச்சியை ஆற வைத்த பால் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஏன்னா காய்ச்சாத பால் நம்ம சேர்க்கும் பொழுது தான் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மெத்தோட நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த ஓட்ஸ், அதாவது நம்ம சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஓட்ஸ் மீல், இதுதான் நம்ம எடுத்துருக்கோம். இது சாதாரணமாக நீங்கள் க்ரோசரி ஷாப்பில் போய் கேட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். பலசரக்கு கடையில் போய் நீங்கள் ஓட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க ஓட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். எப்படின்னா இப்போ சாதாரணமாக உங்களுடைய முகத்தில் ரொம்ப எண்ணெய் வழிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பருக்கள் வந்த தழும்பு இருக்குது, அங்கங்கே கரும் புள்ளி இருக்குது, அப்படி இல்லைனா பரு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த நேரத்தில் கூட நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா
பண்ணினாலும் சீக்கிரமே அந்த பரு வந்து தழும்பு உங்களுக்கு மாறும். ஸோ அந்த மாதிரி நிறைய நன்மைகள் உங்களுக்கு இந்த ஓட்ஸை நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம அந்த மங்குவை நீக்கிறதுக்கு இந்த ஓட்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த ஓட்ஸ் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப ஃபைன் பவுடரா அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் கோர்ஸாக குறவரப்பாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதை எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம இது கூட சேர்க்க போகிறது இந்த தேன். நல்ல சுத்தமான தேனாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க மார்க்கெட்டில். இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். தேன் சேர்க்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து இன்னும் கூடுதலாக உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். தேன் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நீங்கள் உங்களுடைய முகத்துக்கு பூசிட்டு வாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் பூசிட்டு வரலாம். குறைந்தது 45 நிமிடங்கள் நீங்கள் வச்சுருக்கணும். 3/4 மணி நேரம் நீங்கள் குறைந்தது வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரணமாக தண்ணீர் வச்சு நீங்கள் கழுவுங்க, அப்படி இல்லைனா வெது வெதுப்பான வெந்நீர் வச்சு கழுவுங்க. முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி மங்கு இருக்குது, மெலாசமா இருக்குது அப்படின்னா முகத்துக்கு சோப்பு போடுறத நீங்கள் முற்றிலும் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. சோப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு சேர்க்கலாம், அப்படி இல்லை பச்சரிசி மாவு போடலாம், அப்படி இல்லைன்னா பயிற்ற மாவு சிறுபயிறு அந்த மாவு கூட நீங்கள் பூசலாம். முக்கியமாக நீங்கள் சோப்பு மட்டும் போடாமல் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், சீக்கிரமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இந்த மெத்தட் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒன்று மட்டும் கூட நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரு நாள் அது ஒரு நாள் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.